எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பழைய சமய நூல்களில் திருக்கச்சியை கம்பம் என குறிப்பிடப்பட்டுள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் வரலாற்றை காணலாம். இத்தலத்தின் இறைவியான ஏலவார்குழலி அம்மையார் உலகம் உய்யவும் ஆகம வழியின்படி ஈசனை பூஜிக்கவும் கைலையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளினார். அங்கு கம்பையாற்றின் கரையில் திருவருளால் முளைத்து எழுந்த சிவலிங்க திருவுருவை கண்டு பூஜித்தார். அதுபொழுது கம்பை மாநதி பெருக்கெடுத்து வந்தது. அம்மையார் பயந்து பெருமானை இறுக தழுவிக்கொண்டார். அப்பொழுது இறைவனது லிங்க திருமேனி குழைந்து வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சியளித்தார். அது காரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குலைந்த நாதர் என்னும் பெயர் உண்டாயிற்று. இது முக்தி தரும் தலங்கள் ஏழில் முதன்மை பெற்றது. சூளுறவு பிழைத்ததன் காரணமாக திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய அளவில் இரு கண் பார்வைகளும் மறையப்பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் பார்வையை இறைவர் கொடுத்தருளிய தலம் இது. தலவெண்பாக்களை பாடிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார் ஆகிய நாயன்மார்கள் ஆவார்கள். இங்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் என்னும் மூவரும் பூஜித்த லிங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்லக்கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையான கோயில்களுள் ஒன்று. பல்லவர் காலத்திலேயே சிறப்புற்றிருந்ததாக கருதப்படும் இக்கோயில் இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு பிற்பட்டது என கருதப்பட்டாலும் இக்கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இம்மன்னன் காலத்து முற்பட்ட கல்வெட்டுகள் இவ்விடத்தில் செங்கலால் கட்டப்பட்ட கோயில் ஒன்று முன்னரே இருந்திருக்கலாமோ என்ற ஐயப்பாட்டை வரலாற்றாய்வாளர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. எப்படியும் இக்கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை உடையது என்று கருதப்படுகின்றது. இக்கோயிலிலே பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்தமைக்கு ஆதாரமாக அவர்களுடைய கல்வெட்டுகள் பல இவ்வளாகத்துக்குள் காணப்படுகின்றன. இக்கோயிலின் தெற்கு வாயிலில் காணப்படும் பெரிய ராஜகோபுரம் விஜயநகர அரசனான கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது. இதன் காலம் கிபி 1509 என கல்வெட்டுகளிலிருந்து அறிய முடிகின்றது. இங்கே விஜயநகர மன்னன் காலத்திய ஆயிரங்கால் மண்டபம் ஒன்றும் உண்டு. இம்மண்டபம் அதற்கு முன் 100 மண்டபமாக இருந்ததாகவும் அதற்கு பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டு பிற்காலத்தில் திருத்தப்பட்டதாகவும் தெரிகின்றது. இக்கோயிலின் வெளிமதில் கிபி 1799 கட்டப்பட்டது. இதில் புத்தர் மகா நிர்வாணம் முதலிய உருவங்கள் எல்லாமும் இக்கோயிலோடு சேர்ந்துவிட்டன. இச்சிலையில் சில பகுதிகள் மகேந்திரன் காலத்து எழுத்துக்கள் சில உள்ளன. சில இடங்களில் விஜயநகர சின்னங்கள் இருக்கின்றன. முன் மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிலை ஆதித்த கரிகாலன் உருவம் என்பர். அதற்கு தாடி இருக்கின்றது. சுவாமி சந்நிதி கிழக்கு, ஆனால் கோபுர வாயில் தெற்கே இருக்கின்றது. திருக்கோயிலின் முன்னால் இருப்பதும் மேற்கு பார்வை உள்ளதும் மயானேஸ்வரர் ஆலயம். அதில் மட்டும் 15 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டன. அவைகளில் காகத்திய கணபதி, சோழர்களின் உத்தமன் ராஜராஜன், ராஜாதிராஜன், குலோத்துங்கன், ராஜராஜன் ருரு பிறரில், விஜயகண்ட கோபாலன், விஜயநகர சதாசிவன் முதலியோர்களின் கல்வெட்டுகள் இருக்கின்றன. உத்தம சோழன் கல்வெட்டில் வீரராணியார் அவன் தேவி என கூறுகிறது. நடராஜர் மண்டபத்தில் புக்கராயன் கல்வெட்டு 3 இருக்கின்றன. ஆயிரங்கால் மண்டபத்தில் வடமொழி ஸ்லோகம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயக்கர் கோயிலில் உள்ள கல்வெட்டு பாண்டிய புவனேஸ்வரன், சமர கோலாகலன், ஏகம்பர், காமாட்சியம்மன் ஆலயங்களுக்கு பாண்டிய நாட்டு ஊர்கள் 2 கொடுத்தான் என தெரிவிக்கிறது. காகதீய கணபதி காலத்தில் அவர் மந்திரி சாமந்த போஜர் ஓர் ஊரை தானம் செய்தான். மற்றும் விஜயகண்ட கோபாலனது கல்வெட்டு ஒன்றில் அவன் அரசு பெற்றது கிபி 1250 என தெரிகிறது. ராயர் மண்டபத்தில் கம்பன உடையார் ஆனந்த ஆண்டு கல்வெட்டு இருக்கிறது. காமாட்சியம்மன் கோயில் அச்சுதராயன் படையெடுத்து வெற்றியடைந்து கோயிலுக்கு 8 ஊர்கள் கொடுத்த செய்தி கண்டிருக்கிறது. கோபுரம் விஜயநகர மல்லிகார்ஜுனன் உடைய கல்வெட்டு இருக்கிறது. இக்கோயிலின் மதுர் சுவரில் புத்தர் பரிநிர்வாண கோலத்தில் உள்ள சிலை இருந்ததாக மயிலை சீனி வேங்கடசாமி கூறியுள்ளார். தற்போது அச்சிலை அங்கு காணப்படவில்லை.
தமிழகத்தில் பரிநிர்வாண கோலத்தில் உள்ள புத்தர் சிலை இது மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. ஏகாம்பரேஸ்வரர் பற்றிய இனிப்பான தகவல்களை பார்க்கலாம். காஞ்சி மாநகரம் தென்னிந்தியாவில் பழம்பெருமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். பஞ்சபூத தலங்களில் முதன்மையானதும் இறைவன் விரும்பி உறைவதும் காஞ்சி மாநகரமே. நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். அப்படியென்றால் நகரங்களுள் சிறந்தது காஞ்சி என்று பொருள். பண்டை காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய நகரம், பலரும் போற்றி பாடிய தலம். காஞ்சி திருத்தலத்தை சைவ சமய அருளாளர்களான அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், வைணவ பெரியோர்களான ஆழ்வார்கள் என பலரும் பக்தி ரசம் ததும்பும் பாடல்கள் மற்றும் பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். இவர்களை தவிர கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளான தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோராலும் புகழ்ந்து பாடப்பட்ட தலமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது. பாபநாசம் சிவனும் இந்த திருத்தலத்தை பற்றி போற்றி பாடியுள்ளார். இப்படி பலராலும் போற்றி பாடப்பட்ட பெருமைக்குரிய இந்த தலத்தில் அருளாட்சி செலுத்துகிறார் ஏகாம்பரேஸ்வரர். ஒரு நாள் திருக்கைலையில் இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது அம்மை விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட சூரிய சந்திரர் ஒளி நீங்கி உலகம் முழுவதும் இருட்டானது. படைப்பு, இறை வழிபாடு முதலிய அறங்கள் செய்யப்படாது நீங்கின. இது கண்டு திடுக்கிட்ட அம்மையார் கண்களிலிருந்து கைகளை எடுத்துக்கொள்ள சிவபெருமான் கண்களை திறக்க உலகம் முன்போல் ஒளி பெற்று விளங்கியது. தன் செயலுக்கு வருந்திய அம்பிகையிடம் ஐயன், என் கண்களை மூடி திறந்த சிறு பொழுதில் உலகத்துக்கு பல ஊழிக்காலம் கழிந்து உயிர்கள் வருந்தின, தர்மங்கள் தடைப்பட்டன. அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க மண்ணுலகில் தோன்றி நகரங்களில் சிறந்த காஞ்சியில் எம்மை குறித்து தவமியற்றி வழிபடுவாயாக என்று கூறினார். அம்மையும் காஞ்சியை அடைந்து அங்குள்ள ஒற்றை மாமரத்தின் கீழ் மணலால் லிங்கம் அமைத்து அன்றாடம் முறையாக வழிபாடு செய்து இறைவனை வழிபட்டு வரும் நாட்களில் ஒரு நாள் அம்மையாரின் உறுதிப்பாட்டை சோதிக்க எண்ணிய இறைவன் எல்லா நன்னீர் நதிகளையும் உருண்டு வர செய்தார். அவையெல்லாம் ஒன்று திரண்டு கம்பையாற்று நீருடன் கலந்து ஊழிக்கால வெள்ளமென வந்தது. அதை கண்ட அம்மையார், இப்பெருவெள்ளம் இறைவன் மீது செல்லுமே, இனி யான் என்ன செய்வேன் என்று உடல் அறிந்து வலைக்கரத்தால் இறைவனை இறுக தழுவிக் கொண்டார். இறைவன் தன் திருமேனி குழைந்து தனத்தழும்பும் வலைத்தழும்பும் கொண்டதால் உலகம் யாவும் இன்பக் கடலில் ஆழ்ந்து மகிழ்ந்தது. முதலில் தோன்றிய கோயிலில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய மயான லிங்கமாக காட்சி அளிக்கிறார். முன்னொரு காலத்தில் சிவபெருமானிடம் வரம் பெற்று உடல்கள் தோறும் கலந்து இருந்த பண்டாசுரனை வேள்வியில் எரித்து அழித்த பின் உலகை படைக்க கருதி பிரிந்து வந்து நின்ற நான்கு மறைகளை நோக்கி ஒரு மாமரமாய் தளிர் பூ காய் கனிகளுடன் விளங்கச் செய்தார். அதன் அடியில் ஜோதி வடிவாய் எழுந்தருளி தமது இடபாகத்தில் தேவியை உண்டாக்கினார். வேதமே மரமாகவும் இறைவனே தலைவனாகவும் இருத்தலால் இறைவன் ஏகாம்பரநாதன் என்பதாகவும் ஆதி மந்திரமாகிய ஐந்தெழுத்தாகவும் உள்ளார். கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மாமரம் நான்கு வேதங்களின் அருமையை குறிக்கும் வண்ணம் நான்கு விதமான சுவைகளில் கனிகளை தரவல்லது. சமயக்குறவர் நால்வலர் ஒருவரான சுந்தரர் திருவாரூரில் பறவை நாச்சியார் என்பவரை திருமணம் செய்தார். அவர் திருவொற்றியூருக்கு வந்தபோது தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்ததை மறைத்து அங்கிருந்த சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் சங்கிலி நாச்சியார் இறைவனை சாட்சியாக வைத்துதான் எனது திருமணம் நடைபெற வேண்டும் என்று விரும்பினார். அதற்கேற்ப இறைவனின் திரு உளப்படி கோயிலில் இருந்த மகிழம்பு மரத்தினை சாட்சியாக வைத்து சங்கிலி நாச்சியாரை மனம் முடித்தார். பிறகு சங்கிலி நாச்சியாரை பிரிந்து செல்ல எண்ணிய போது இறைவன் சுந்தரரின் கண் பார்வையை பறித்து விட்டார். தன்னுடைய தவற்றுக்கு வருந்திய சுந்தரர் காஞ்சிபுரம் திருத்தலத்துக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரரை பணிந்து ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே என்று தொடங்கும் படிகத்தை பாடினார். அதன் பயனாக ஒரு கண்ணுக்கு மட்டும் பார்வை வந்தது. மற்றொரு கண்ணின் பார்வையை திருவாரூரில் பெற்றார் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை வரலாறு. சுந்தரர் காஞ்சியில் பாடிய பதிகம் முழுவதையும் பாராயணம் செய்தால் இறைவன் அருளால் கண் பார்வையில் உள்ள குறைபாடுகள் நீங்க பெறலாம். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டுமா,
கோயிலின் உள்ளே சபாநாதர் மண்டபத்துக்கு எதிரில் உள்ள தூணில் சனகாதி முனிவர் கீழே வீற்றிருக்க அம்மை ஐயனுக்கு பொட்டிடுவது போல அமைந்துள்ள காட்சியை கண்டு வழிபட்டால் கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரித்து வாழ்வாங்கு வாழ்வார்கள். மேலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழாமல் பிரிந்து போன கணவன் மனைவி இருவரும் நம்பிக்கையுடன் வந்து வழிபட்டால் இறைவன் அருளால் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் என்பது ஐதீகம். நான்கு வேதங்களை நான்கு கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய நால்வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது. உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சந்நிதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். 5008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல் இது. இக்கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் எல்லையற்ற சிவனது உருவத்தையும் தரிசிக்கலாம். இத்தரிசனம் பிறப்பில்லா நிலையை அருளக்கூடியது என்கிறார்கள். கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும் எதிரே ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கிறது. ஸ்படிகம் சிவனுக்கு உகந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.